அமந்தாவை வெறுப்பேற்ற நாக சைத்தன்யா செய்த காரியம். நாக சைத்தன்யா 2009 நடிகராக அறிமுகமானார். சொல்லிக் கொள்ளும்படியான ஹிட் படங்களை கொடுத்திருக்கும் அவர் கடைசியாக கஸ்டடி படத்தில் நடித்தார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியிருந்த அந்த படம் படு தோல்வியை சந்தித்தது. அடுத்ததாக தண்டல் என்ற படத்தை நடித்து வருகிறார் நாக சைத்தன்யா. இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்திருக்கிறார் அவர். நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் 7 காதலித்து வந்த நிலையில் கடந்த 2017 இவர்கள் இருவரும் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2021 இருவரும் விவாகரத்து செய்து பிரிவதாக அறிவித்தனர். திருமண வாழ்க்கையில் இருந்து வெளியேறிய பிறகு சமந்தா இன்றளவும் சிங்கிளாக இருந்து வருகிறார். ஆனால் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா தூலிபாலாவுடன் டேட்டிங் சென்று வருவதாக கூறப்பட்டது. அதனை இருவருமே மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. சூழல் இப்படி இருக்க அவர்களுக்கான நிச்சயதார்த்தம் சிம்பிளாக முடிந்திருக்கிறது. அது பெரும் அதிர்ச்சியை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் நிச்சயதார்த்தம் நடந்த நாளான இன்றுதான் சமந்தாவும் தனது காதலை பல வருடங்களுக்கு முன்பு நாக சைத்தன்யாவிடம் சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் சமந்தாவை அப்செட் ஆக்கவே இன்றைய நாளில் நிச்சயதார்த்தத்தை வைத்திருக்கிறார்களோ என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். சமந்தா மீண்டும் தன் கணவருடன் எப்படியாவது சேர்ந்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த செய்தி அவரின் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தான். இந்த செய்தியால் அதிர்ச்சியான சமந்தா விரைவில் இவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக புதிய அறிவிப்பை வெளியிடுவார் என திரை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.